presented by Horlicks. போய் அவரை கூட்டு வா. சார் வாங்க போலாம். சார் 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 ஒரு 5 மினிட்ஸ் கொடுங்க மாமா. கிளம்புங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார் ஒரு 5 மினிட்ஸ் கொடுங்க சார். பணத்தோட வந்துட்டு இருக்காங்க சார். ஒண்ணும் பண்ண முடியாதுமா. இல்ல சார் கொடுத்துட்டே முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும்? கிளம்புங்க கிளம்புங்க சார். ஐயோ பக்கத்துல வந்துட்டாங்க சார் மாமா. என்ன தம்பி கூட்டிட்டு போறாங்க மாமாவ. சார் என்ன சார் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார். நாங்க எதுக்கு சார் வெயிட் பண்ணனும் சார்? என்ன சார் இப்படி சொல்ல என்னமோ வேணும் பண்ண மாதிரி சொன்னீங்களே. எதுக்கு இப்ப வெயிட் பண்ண சொல்றீங்க சார்? தெரியாம கோச்ச சொல்றது மன்னிச்சுங்க சார். சாரி சார் எங்களுக்கு ஒரு ப்ரோசிஜர் இருக்கு. எங்க வேலையை பாக்க விடுங்க. யோ சார் கூட்டிட்டு வாயா. சார் 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 கோச்சுக்காதீங்க சார். சார் நான் தப்பா பண்ண சாரி சார். ரொம்ப சாரி சார். மன்னிச்சுங்க சார். சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார் ஹெல்ப் பண்ணுங்க சார். சார் 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 ப்ளீஸ் சார். சார் சார் கண்டிப்பா பணம் வந்துரும் சார். நான் பேசுறேன் சார். 10 நிமிஷம் சார். இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் சார். ப்ளீஸ் சார் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். எங்க அப்பா சார் பாவம் சார் அவரு. எங்க வேலைய பாக்க விடுங்க. யோ கூட்டு வாயா. சார் 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 ஒரு ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷம் சார் 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 ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார். சொல்லிட்டேன் சார் பணம் வந்துனே இருக்கு சார். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுட்டு. எந்த பிரயோஜனமும் இல்லை தம்பி. இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியாது சார். சொல்லிட்டேன் சார் ஒரு 10 நிமிஷம் சார் வந்துனே. சில ரூல்ஸ் இருக்கு சார். உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன் சார். சார் எங்கள் அப்பா சார் பாவம் சார். சார் சொல்லிட்டோம் சார் 10 நிமிஷம் பணம் வந்துடும் சார். என்னால் ஒன்றும் செய்ய முடியாது சார். சார் 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 சொல்லுங்கள் புரிஞ்சுங்க சார் ப்ளீஸ் சார். ப்ளீஸ் சார் எப்படியாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். நான் எப்படியாவது உங்கள் பணத்தை கொடுத்துட்றேன் சார். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. இதுவாக இருந்தாலும் எங்கள் வக்கீல்கிட்ட பேசிக்கங்க சார். ப்ளீஸ் சார் கொஞ்சம் டைம் கொடுங்க சார் ப்ளீஸ் சார். சார் 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 ப்ளீஸ் சார் கொஞ்சம் டைம் கொடுங்க. பணத்தை எடுத்துட்டு வர போயிருக்காங்க. இப்படி ஆளாளுக்கு வந்து கெஞ்சிட்டு இருந்தா என்னால என்ன பண்ண முடியும்? என்னால ஒன்னும் பண்ண முடியாது சார். சார் சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம் டைம் கொடுங்க சார். நான் எப்பயாவது பணத்தை கொடுத்துறோம் சார். சார் அவர் வயசானவர் சார். அவர் ஜெயிலுக்கு எல்லாம் போக வேணாம் சார். சார் ப்ளீஸ் சார் ஹெல்ப் பண்ணுங்க சார். சார் ப்ளீஸ் சார் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறோம் ப்ளீஸ் சார். சார் பெரிய மனுஷன் சார். கால் வந்து கெஞ்சி கேட்கிறோம் ப்ளீஸ் சார். தம்பி கொஞ்சம் பொறுத்து என்ன பண்றீங்க? எந்திரங்க தம்பி. தம்பி எந்திரங்க. என் காலில் விழுந்து என்ன பண்றது சார்? எந்திரிக்க தம்பி. சார் ப்ளீஸ் சார் எந்திரிக்க. வெயிட் பண்ணுங்க சார். காலில் விழுந்து கையில் விழுந்துலாம் வேண்டாம். இல்லை சார் போயிட்டே இருக்கும். என்ன நீ பண்றதுன்னா மாதிரி கெஞ்சுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை சார். உங்க பணத்தை கொடுத்துருவோம் சார். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் ப்ளீஸ் சார். சார் கிளம்புங்க சார் போகலாம். சார் சார் கொஞ்சம் சொல்லுங்க சார். சார் 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 என்ன சார் இவ்வளோ தூரம் சொல்லுங்க. சொல்றேன் சார் பணம் வந்துடும் அப்பா. ராமநாதன் சார். நான் தான் சார். நீங்க யார் சார்? நான் அட்வொகேட் திலீபன். சார் கொடுக்க வேண்டிய 1 கோடி ரூபாய் அந்த பேக்ல இருக்கு. அதை கொடுத்து அவரை ரிலீஸ் பண்ணி கூட்டு போக வந்தேன். வக்கீல் சார் நீங்க வாங்க. நீங்க எப்படி சார் பாருங்க. உள்ள வாங்க வாங்க உள்ள வாங்க சார். பணம் கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணியாச்சு. ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சாச்சு. இனிமேல் அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் இவரை கூட்டிட்டு போலாம்ல. சார் தெய்வம் மாதிரி வந்தீங்க. யார் சார் உங்களை அனுப்புனா? மல்லிகா மேடம் தான். பணத்தை கொடுத்து சார் கூட்டிட்டு வர சொன்னாங்க. மல்லிகாவா? மல்லிகா எங்க? இந்த பணத்தை வாங்குறதுக்காக லேண்ட ஒன்னு அடமானம் வச்சாங்க. அதுக்கான ப்ரொசீஜர் போயிட்டு இருக்கு. அதனால அவங்க வர முடியல. என்ன அவங்க அனுப்பி வச்சாங்க? நீங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள அவங்க வந்துருவாங்க. எதுக்கு நடந்துட்டு இருக்கீங்க? வந்து உட்காருங்க. இல்லத்தா சாயங்காலம் ஆயிடுச்சு. இன்னும் நம்ம பையில போன் பண்ணாம இருக்காங்களே.
நேர் ராமநாதனை கூட்டி போயிருக்கணுமே. ஒருவேளை நேர்லேயே வந்து சொல்லலாம் இருக்காங்களோ. ஏத்தா, அந்த ராமநாதனை பேசாம உள்ள வச்ச முடிச்சிருவோமா? உள்ள கொல்ல பயலுக நமக்கு இருக்காங்க. வேண்டாப்பா, நம்ம அந்த ஆளை கொல்லக்கூடாது. அந்த ஆளும் என் அப்பா மாதிரியே அவமானம் தாங்க முடியாம தற்கொலை பண்ணிதான் சாகணும். நான் சொன்னல்லமா, நேர்ல வந்து சொல்லணும்னு நினைப்பாங்க. அது வந்துட்டாங்க பாரு. என்னையா, சகல மரியாதையோட ராமநாதனை ஜெயிலுக்கு கூட்டி போயிட்டாங்களா? இல்ல தலைவரே. இல்லையா? ஏயா, டைம் ஆயிடுச்சேயா? டைம் ஆயிடுச்சு தான் தலைவரே. ஆனா நாம கொடுத்த டைம் முடியறதுக்குள்ள பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்களே. என்ன உளர்ற? அது எப்படியா பணத்தை கொண்டு வந்து கட்டிருக்க முடியும்? அந்த ராமநாதன் பத்த மூணு முட்டாள் பயிலும் ஸ்டேஷன்ல இருக்காங்க. அவனுங்களை கட்டிக்கிட்ட ரெண்டு மூதேவிகளும் அங்கேதான் இருக்காளுங்க. என் பொண்ணு இங்கே இருக்கா? அவன் குடும்பமே அங்கே இருக்கும்போது யாரும் அவ்வளோ பணத்தை அங்கே ஒன்றால் கட்டிக்க முடியும்? என்ன விளையாடுறீங்களா? எங்க மேல ஏன் தலைவரை கோவப்படுறீங்க? நீங்க சொல்ற விஷயத்த நம்பவே முடியலையா? அவன் குடும்பத்தை ஸ்டேஷன்ல லாக் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் எப்படியா பணம் வரும்? யாரோ மல்லிகாவா? அவங்க கொடுத்ததா சொல்லிதான் வக்கீல் வந்து கொடுத்துட்டு போனாரு. மல்லிகா, மல்லிகாவா? ஆமா. என்னத்த அது, இவ்வளவு பெரிய பிள்ளான இவ்வளவு அசால்ட்ட கெடுத்துட்டு போயிட்ட அந்த மல்லிகா. அவளுக்கு அதுக்கு அந்த தேவையில்லாத வேலை. அதான்ப்பா எனக்கும் புரியல. அந்த ராமநாதனை காப்பாத்துறதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய அமௌண்ட் கொடுத்துருக்கான்னு எனக்கு புரியல. எங்க அப்பா அவங்க? அவங்க அப்பவே வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க தலைவர். அப்பா, நம்ம உடனே வீட்டுக்கு கிளம்பி போலாம். இல்லைன்னா நம்ம மேலதான் டவுட் வரும். நீ போமா, நான் வரல. முதல் முறையா ஒரு பெரிய திட்டத்தை போட்டு வெற்றியாகும் நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷத்துல இருந்தேன். ஆனா இப்படி எல்லாமே சுதப்பிருச்சு. நான் ரொம்ப கோபத்துல இருக்கேன். நான் வரல. போ அப்பா. நீங்க வரலனா எல்லாருக்கும் நம்ம மேலதான் சந்தேகம் வரும். ஏத்தா, இப்ப நான் வந்து என்னதான் செய்ய போறேன்? ஸ்டேஷன்ல நாம போட இருந்த டிராமாவை வீட்டுல போட்டுதான் ஆகணும். அப்பதான் உங்களுக்கு நம்ம மேல டவுட் இல்லாம இருக்கும். நானும் அந்த வீட்டுல இனிமே இருக்க முடியும். அத்தா, அந்த மல்லியாவை கொஞ்சம் விசாரித்தா நமக்கு சாதகமா இல்லைன்னா அவளை மாட்டி விட்டுறோங்கிற மாதிரி மறைமுகமா எச்சரிக்கை பண்ணி வை. சரிப்பா. யோ, நீங்க கிளம்புங்க, அப்புறமா உங்களுக்கு போன் பண்றேன். சரிங்க தலைவர். போங்க. ஏறுத்தா போவோம். டிரைவர் வண்டி அடியா? நினைச்சே பாக்கல. என்னால அங்க வர முடியல. இந்த டாக்குமெண்ட்ஸ் அது இதுன்னு ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் இருந்தது. நான் அட்வொகேட் போன் பண்ணி கேட்டேன். அவர் நீங்க வீட்டுக்கு தான் வரீங்கன்னு சொன்னாரு. அதான் நானும் வீட்டுக்கே வந்துட்டேன். சாரி ஐயா, அங்க வரல. நீ ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கிறமா. குலதெய்வம் மாதிரி வந்து என் குடும்ப மானத்தையே காப்பாத்திருக்கிற உனக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் போறதுமா. ஐயோ, என்ன நீங்க நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு வேத இதை செஞ்சா நன்றி சொல்லிருப்பீங்களா? அத மாதிரி நினைச்சுதான் நான் இதை செஞ்சேன். அப்படி இல்லம்மா, இந்த சமயத்துல நீ உதவி பண்ணதுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறம்மா. ஒரே ஒரு வாரம் டைம் கொடுங்க, பணத்தை திருப்பி கொடுத்துறேன். என்ன ஐயா, நீங்க நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லையே. இது பாருங்க, அது உங்க பணம் மாதிரி நம்ம பணம் ஐயா. தயவு செஞ்சு நீங்க இப்படி பிரிச்சு எல்லாம் பேசாதீங்க. அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. நீ உன்னோட இடத்த அடமானம் வச்சு இந்த பணத்தை தயார் பண்ணிருக்கிற. அந்த இடத்த நீ திரும்ப பெற வேண்டாமா?
அது என்னோட பொறுப்பு இல்லையா? ஆமா, நீ என்னதான் சமாதானம் சொன்னாலும் என் மனசு கேட்காதுமா. உன் பணத்தை திருப்பி கொடுக்கற வரைக்கும் என் மனசு ஒத்திக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஐயா, எதுக்கு நீங்க அதையே திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கீங்க? எல்லாரும் பசியோட இருப்பீங்க, சாப்பிடறதுக்கு ஏதாவது ரெடி பண்ணி. மல்லிகா நீ இரு, நான் பாத்துக்கிறேன். ஆமா, நீயும் கல்பனாவும் ஏதோ சொல்ல வந்தீங்களே, என்ன விஷயம்? ஒன்னும் இல்லப்பா. ஒன்னும் இல்லையா? என்னம்மா ஒன்னும் இல்லைங்கிற, ஏதோ சொல்ல வந்தீங்களே, என்னது? இல்ல மாமா, இப்ப எல்லாம் மாறி போச்சு. அத சொல்லி இப்ப எந்த பிரயோஜனமும் இல்லை. என்னடா சொல்லிட்டு போறோம், ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அது ஒண்ணும் இல்லப்பா, விடுங்கப்பா. வாங்கியா, வாங்கி உட்காருங்க, உட்காருங்க. சம்மந்தி, என்னை மன்னிச்சிருங்க. சம்மந்தி. என்ன சம்மந்தி, எதுக்காக மன்னிப்பெல்லாம் கேட்குறீங்க? பணத்தை கொண்டு வரதுக்கு டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு சம்மந்தி. அது மட்டும் இல்லை, வண்டி வேற பஞ்சர் ஆயிடுச்சு. கால் டாக்ஸி பிடிச்சிக்கிட்டு நேராக இங்கே வந்துடலாம்னு பார்த்தா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு சம்மந்தி. மன்னிச்சுக்கோங்க சம்மந்தி. இதுக்கெல்லாம் எதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிறீங்க? இல்லை, இக்கட்டான சூழ்நிலையில் இப்படி நடந்துருச்சேன்னு ரொம்ப வருத்தமாக இருக்குது சம்மந்தி. வருத்தப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க, அதான் பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இல்லை விடுங்க சம்மந்தி. அவ்வளோ தொகை யார் கொடுத்தா? இந்த மல்லிகா தான். பாவம், அவங்க இடத்த அடமானம் வச்சு இந்த பணத்தை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அம்மா, உனக்கு கோடி புண்ணியம் கிடைக்குமா, நீ நல்லா இருப்ப, உனக்கு எந்த குறையும் வராது. அத்தா, அந்த பணத்தை அம்மா கிட்ட கொடுத்துருத்தா? இருங்க, என்ன பணம், எதுக்கு புரியல எனக்கு. இல்லைம்மா, சம்மந்திக்கு நாங்கள் ரெடி பண்ணி கொண்டு வந்த பணம், அதை நீ வச்சுக்கம்மா. இடத்த அடமானம் வச்சு கொண்டு வந்தோம்னு சொன்னல, அது திருப்பிக்க. வேணாம் சம்மந்தி, ஒரு வாரத்தில் அந்த பணத்தை திருப்பி கொடுக்குறதா நான் மல்லிகா கேட்கணும்னு சொல்லிட்டேன். ஐயா, நீங்கள் ஏற்கனவே பண்ண உதவிக்கே அந்த கடனையும் நான் அடித்த போட இல்லை. இப்போ எனக்காக இதை வேற கடன் வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க. வேணாங்க, அதை திருப்பி கொடுத்துருங்க. எனக்காக நீங்கள் கடன் பண்ண வேண்டாம். என்ன சம்மந்தி, நான் உங்களுக்கு கொடுத்த பணம்லாம் கடனை நினச்சி கொடுக்கல. ஆனால் நீங்கள் கடனை வாங்கித்தானுங்க கொடுத்தீங்க. உங்களுக்கு வந்த பிரச்சனைலாம் அதனால தானுங்களே. இந்த பணத்தையும் எனக்காக கடனாக தானே வாங்கிட்டு வந்துருக்குறீங்க. எங்கே வாங்கினீங்களோ தயவு செய்து அவங்ககிட்டயே கொடுத்துருங்க. நான் மல்லிகாவுக்கு திருப்பி கொடுத்துக்கிறேன். நீங்கள் எதுக்குங்க வேணாம்? மாமா, சாப்பாடு ரெடி, எல்லாரும் சாப்பிடுவாங்க. வாங்க சம்மந்தி, நீங்களும் பசியாக இருப்பீங்க. வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. வா மல்லிகா. நீ எங்க கூட்டிட்டு வந்திருக்க இல்ல எனக்கு ஒரு சின்ன டவுட் அதான் அதை கேட்கலான்னு வந்தேன் என்ன டவுட் எப்படி ஒரே நாள இவ்வளவு பணத்தை ரெடி பண்ண எல்லாண்டும் இருந்தது அதுவும் மெயின் ஏரியால இருக்கு அது ரொம்ப நாளா ஒருத்தர் கேட்டுட்டே இருந்தாரு நான் தர முடியாதுன்னு சொல்லிட்டே இருந்தேன் இப்போ அதை வச்சு பணம் கொடுங்கன்னு கேட்டதும் உடனே கொண்டு வந்து கொடுத்துட்டாரு அவர்கிட்ட நான் நிலத்தை வச்சுட்டேன்னா திருப்ப மாட்டேன்னு ஒரு நம்பிக்கை உனக்கு இருக்கிறது தான் இந்
மத்தவங்க யாருக்கும் என்ன பிடிக்கலன்னா என் முகத்துக்கு நிறைய ஏதோ பேச போறது இல்ல, கேட்க போறதும் இல்ல. ஆனா அவரு அப்படி இல்லையே. அவருக்கு பயந்து பயந்து தானே நான் இந்த வீட்டுல இருக்கேன். அவர் எப்ப வேணா என்னை இந்த வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்லலாம்ல, அந்த பயம் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. ஆனா இப்போ அப்படி இல்லல, அவரே நினைச்சாலும் அத சொல்ல முடியாதுல்ல. அதுவும் நாகராஜ் வேற தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு இருக்காரு. நாளைக்கு கல்யாணம்னு வரப்போ அப்பா ஒத்துக்கலன்னு அது இதுன்னு காரணம் சொல்லக்கூடாதுல்ல. இப்படி சில விஷயங்களை நான் யோசிச்சுதான் இதை நான் பண்ணேன். இப்போ இந்த ஒரு கோடி மூலமா இனிமே நானும் இந்த வீட்டுல அசைக்க முடியாத சக்தி ஆயிட்டேன்ல. அப்படியெல்லாம் நீ தப்பு கணக்கு போடாதம்மா, அவரை பத்தி உனக்கு தெரியல. இந்த மாதிரிலாம் நீ எதுவும் நினைச்சிடக்கூடாதுன்னா அவரு தெளிவா ஒரு வாரத்துக்குள்ள அந்த பணத்தை திருப்பி தரேன்னு சொல்லியிருக்காரு. கொடுத்ததும் திரும்பவும் பழைய மாதிரியே நடந்துப்பாரு. நான் அந்த பணத்தை திரும்ப வாங்கினா தானே,
மாட்டேன். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அதை தட்டி கழிச்சுக்கிட்டே இருப்பேன். அதுக்கு நிறைய ரீசன்ஸ் என்கிட்ட இருக்கு. அனிதா, எப்பவுமே எனக்கு கிடைச்சிருக்கிற சான்ஸை நான் ஸ்ட்ராங் ஆக்குவேனே தவிர வீக் ஆக்க மாட்டேன். ஓகே, நீ நினைச்ச மாதிரியெல்லாம் நடக்கணும்னு எனக்கு ஆசைதான். ஆனால் அடுத்த தடவை நாகராஜ் சம்மந்தப்படாம ஏதாவது ஒரு விஷயம் வீட்டில் நடந்தா நீ அதில் தலையிடாத. நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. எதில் தலையிடக்கூடாது? இப்போ நீ பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணல, அந்த மாதிரியோ இல்லை வேற எப்படியாவது இந்த ஃபேமிலியில யாருக்காவது இனி நீ ஹெல்ப் பண்ணக்கூடாது. ஏன்? அந்த காரணம் உனக்கு இப்போ தேவையில்லை. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணல, அதுக்கு இது கைமாற நினச்சிக்கோ. இனிமே இங்க உள்ளவங்க யாரும் சிக்கல் இருந்தா நீ ஹெல்ப் பண்ணக்கூடாது. அப்படி நீ இருந்தனா நாகராஜன் நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அப்படி இல்லை அப்புறம் உனக்கு தான் கஷ்டம். குட் நைட். என்னம்மா நீ, இவ்வளோ நடந்திருக்கு, ஒரு ஃபோன் பண்ணி எனக்கு சொல்ல மாட்டேன். நான் வந்திருப்பேன்ல. போய் என்ன பண்ணிருப்பீங்க? 1 கோடி ரூபாய் கொடுத்து சம்மந்தியை கூட்டிட்டு வந்திருப்பீங்களா? இல்ல, நீங்க சொன்னது எனக்கு அப்படிதான் தெரிஞ்சது, அதான் கேட்டேன். பணம் கொடுக்க முடியலனாலும் போய் என்னால முடிஞ்ச ஹெல்ப் ஏதாவது செஞ்சிருப்பேன்ல. என்ன பண்ணிருப்பீங்க? எனக்கு தெரிஞ்ச போலீஸ்காரங்க சில பேர் இருக்காங்க, அவங்க மூலமா ஏதாவது பிரச்சனையை சால்வ் பண்ண முடியுமான்னு பார்ப்பேன். இல்லைனா அதான் அந்த வக்கீல் நமக்கு தெரிஞ்சவர் இருக்காருல்ல, அவர் மூலமா அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். இவ்வளோ வேண்டி எதுவுமே பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, ஒருத்தர் கஷ்ட காலத்தில் இருக்கும்போது பக்கத்தில் போய் ஆறுதலாக நின்னா கூட போதும், அதுவே பெரிய ஹெல்ப் தான். அட்லீஸ்ட் அந்த ஹெல்ப்பையாவது பண்ணியிருப்பேன்ல. அப்பா, அது ஒரு ஆளுன்னு அதுக்கு போய் விளக்கம் கொடுத்துட்டு இருக்கீங்க. அதுவும் சரிதான். என்ன ஏய், உனக்கு உன் வாயால தான் பிரச்சனையே. ஏற்கனவே தேவையில்லாம வாய கொடுத்துதான் இவ்வளவு பாக்க பயந்து இப்படி ஒளிஞ்சிட்டு இருக்கற, இப்ப மறுபடியும் ஆரம்பிக்கிறாப. ஆமா, எனக்கு வாயில தான் பிரச்சனை. ஆனா அந்த ஜோசியர் என்ன சொன்னாரு? மாப்பிளைக்கு நேரம் சரியில்லை, குடும்பத்துல பிரச்சனை குழப்பம்லாம் ஏற்படும் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? ஆனா இவ அதை நம்பாம ஏன் மேல கோவத்துல இருந்தா? ஆனா இப்ப என்ன நடந்தது? குடும்பமே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நின்னாங்களா இல்லையா? அந்த ஜோசிக்காரர் ஒன்னும் சாதாரணமானவர் கிடையாது. அவர் சொன்னார்னா சொன்னது அப்படியே நடக்கும். ஏங்க, உங்களுக்கு தெரியாதா? இத்தனை வருஷமா நாம அவர்கிட்ட தானே பாத்துட்டு இருக்கோம். அவர் சொன்னது ஏதாவது ஒண்ணாவது தப்பா போயிருக்கா? அப்புறம் இது மட்டும் எப்படிங்க தப்பா போகும்? சரி, நீ சொல்றது கரெக்ட் தான், ஒத்துக்கிறேன். இது வரைக்கும் அந்த ஜோசியர் சொல்லி எல்லாமே பர்ஃபெக்டா தான் நடந்திருக்கு. பட் இப்போ பிரச்சனை என்னன்னா, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள அவங்கள பிரிக்கணுமான்றது தான் நான் யோசிக்கிறேன். ஏதாவது பரிகாரம் சொல்லியிருந்தா சொல்லு, அதை பண்ணிடுவோம். ஏங்க, அவர் தான் பரிகாரம் பண்ணாலும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தா கெடுபலன் குறையுமே தவிர பிரச்சனை முழுசா சரியாகாதுன்னு சொன்னாரே. ஏய், சும்மா ஜாதகத்தை பத்தியே பேசிட்டு இருக்காத, பிராக்டிக்கலா ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னு பாரு. இப்போ இருக்கிற நிலைமையில இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிறது சரியா தோணல எனக்கு. பரிகாரம் ஏதாவது சொல்லியிருக்காருன்னா சொல்லு, அதை பண்ண சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஆண்டவன் விட்ட வழி. எனக்கு என்னமோ இப்ப நடந்த விஷயத்தை பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் ரொம்ப பதபதப்பா இருக்குங்க. இந்த ஓவரா ஆக்ட் பண்றது, ஓவரா பில்டப் பண்றது, இதெல்லாம் விடு. நீ என்ன சொன்னாரும் சொல்லு, கல்பனாவை பண்ண சொல்லலாம். அது வந்து கல்பனா, 9 வெள்ளிக்கிழமை அம்மன் கோயிலுக்கு போய் விளக்கேத்தி கோயில சுத்தி 9 தடவை அங்க பிரதட்சணம் பண்ணணும். யார் பண்ணணும்? மாப்பிள்ளைக்கு தானே பிரச்சனை, அவர் தான் பண்ணணும். போமா, அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. அவர் கண்டிப்பா அதெல்லாம் செய்ய மாட்டாரு. அவருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு, ஆனா இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் அவருக்கு நம்பிக்கையே கிடையாது. பாருங்க இவ எப்படி பேசுறான்னு பாரு. எப்படியா நீதான் மாப்பிள்ளை சமாதானப்படுத்தணும். என்ன சொன்னாலும் அவர் ஒத்துக்க மாட்டாருமா? அவர் ஒத்துக்கலனா என்னம்மா? அவருக்கு பதிலா நீ பண்ணிடு. புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேர்ல யார் பண்ணாலும் சரிதான். என்ன ஒண்ணு, அவர் 9 தடவை பண்ணணும்னா அதை நீ 18 தடவை பண்ணிடு, அவ்வளவுதானே. ஏங்க சாமி சமாச்சாரம், அப்பா பொண்ணு இப்படி விளையாட்டா எடுத்துட்டு இருக்கீங்க. இப்ப நான் என்ன அவளை பண்ண வேணாம் சொன்னேன், அவருக்கு பதிலா இவ்வளவு பண்ண சொன்னேன், அவ்வளவுதானே. எனக்கு என்ன சொல்றேன்னே தெரியல. இங்க பாரு, உன் அம்மா ஒத்துக்க மாட்டான், ஏன்னா ஆசாமி, சாமி நிச்சயம் ஒத்துக்குவாரு. நீ என்ன பண்ணு, வார வாரம் போ, சிரத்தையா விளக்கேத்து, அங்க பிரச்சனை பண்ணு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். மாப்பிள, வாங்க மாப்பிள. நீங்க ஊர்ல இல்லைன்னு கல்பனா சொன்ன? ஆமா மாமா, இப்பதான் ஊர்ல இருந்து வரேன். கல்பனா இங்க வரதா கால் பண்ணி சொன்னா, அதான் போற வழியில பிக்கப் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். ஓ, உட்காருங்க.
ஊர்ல இல்லாத போது என்னென்னமோ நடந்து போச்சு இல்ல? ஆமா, நான் வேற அப்போ சுத்தமா சிக்னல் இல்லாத ஏரியால போய் மாட்டிக்கிட்டேன். சிக்னல் வந்து மார்னிங் கால் பண்ணப்பதான் சொன்னாங்க. ரொம்பவே ஷாக்கா இருந்தது மாமா. நான் இருந்திருந்தா இவ்வளவு கஷ்டப்பட வேண்டி இருந்திருக்காது. அதான் இப்போ பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடுச்சு இல்ல, அது வரைக்கும் சந்தோஷம் தானே. ஏங்க, நேரம் சரியில்லைங்கிறாங்க, இந்த மாதிரி அடிக்கடியெல்லாம் வெளியூர் போக வேண்டான்னு சொல்லுங்க. யாடி நீ, அதுக்காக 24 மணி நேரமும் வீட்லேயே உட்காந்துட்டு இருக்க முடியுமா? வேலை விஷயமா அங்கங்கன்னு போயிட்டு வர வேண்டியதாக இருக்கும். வேலை விஷயமா போகிறாங்களோ இல்லை வேற எங்கேயாவது போகிறாங்களோ யாருக்கு தெரியும்? மா, என்னம்மா பேசுற நீ? வேலை விஷயமா போகாமல் வேற எங்கே போக போகிறாரு? அதை நீ அவர்கிட்ட தான் கேட்கணும். என்ன கேட்க சொல்ற? இப்படி நீ எதுவுமே கண்டுக்காம இருக்கிறனால தான் அவங்க அவங்க அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தலை விரிச்சு ஆடுறாங்க. இனிமேலாவது ஏன், எதுக்கு, எங்க போறீங்க வரீங்கன்னு கேட்டு பழகு. கொஞ்சம் கண்குத்தி பாம்பா இருந்துக்கோ, அதான் உனக்கு நல்லது. மா, அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவரை வேவு பார்க்கவோ கேள்வி கேட்கவோ எனக்கு அவசியம் இல்ல. என்ன தெரியும் இல்ல என்ன தெரியும்னு கேக்குறேன். இப்படி இழிச்சவா தனமா இருக்காதுரி, சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நீ இப்படி இருக்கிறனாலதான் உன்னை எல்லாரும் ஏமாத்துறாங்க. இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியல. எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. நீ வீட்டுல இருக்க, வேலை விஷயமா வெளியே போறேன்னு சொல்லிட்டு வேற வீட்டுக்கு போனா உனக்கு என்ன தெரியும்?